ஜனவரி 15 நற்செய்தி வாசகம். மணமகன் விருந்தினரோடு இருக்கின்றார். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 2 இறைவசனங்கள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணிகளை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொதுக்காலத்தின் 2ஆம் வாரம் திங்கட்கிழமை. பழைய ஏற்பாட்டு நூல் சாமுவேல் அதிகாரம் 15 இறைவசனங்கள் 16 முதல் 23 முடிய. புதிய ஏற்பாடு மார்க் நற்செய்தி அதிகாரம் 2 18 முதல் 22 வரையிலான இறைவசனங்கள். கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது. முதலில் கீழ்ப்படி. புகைப்பிடிக்காதே. புகைப்பிடித்தால் உடலுக்கு கேடு வரும் என்று கதிரின் தந்தை அவனிடம் பலமுறை சொல்லியிருந்தார். ஆனாலும் அவன் தன் தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு தெரியாமல் புகைப்பிடித்து வந்தான். கதிர் ஒரு தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து விட்டான். அங்குதான் அவன் தனது நெருங்கிய நண்பர்களிடமிருந்து இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொண்டிருந்தான். நண்பர்கள் என்பவர்கள் நல்ல வழியில் நடத்த வேண்டும். இப்படியா தவறான பாதையில் வழி நடத்துவது? இப்படிப்பட்ட நண்பர்களோடு பழகுவதை விட தவிர்த்து விடு என்று கூட கதிரின் தந்தை அவனிடம் சொல்லியிருந்தார். அப்படியிருந்தும் அவன் தன் தந்தையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தவறான நண்பர்களோடு பழகி வந்தான். ஒரு நாள் காலையில் கதிரின் தந்தை தற்செயலாக தனது பண்ணை வீட்டிற்கு வந்தார். பண்ணை வீட்டிற்கு பின்னால் புகை வந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அங்கே சென்றார். அங்கே கதிர் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். அவன் தன் தந்தையை கண்டதும் நிலைமையை சமாளிக்கும் வகையில், அப்பா, நகரில் சர்க்கஸ் போட்டிருக்கின்றார்களாம், இன்றிரவு நாம் அங்கே போகலாமா என்றான். அதற்கு அவனுடைய தந்தை, சர்க்கஸிற்கு போவது இருக்கட்டும், முதலில் நான் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிடு என்றார். ஆம், பெற்றோருக்கும் சரி கடவுளுக்கும் சரி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுவே ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதன்மையான செயல். இன்றைய இறை வார்த்தை கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது என்கிறது. அது குறித்து நாம் சிந்திப்போம். திருவிவிலிய பின்னணி. இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள் என பலர் அச்சுறுத்தி வந்தனர். இந்நிலையில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேலின் முதல் அரசனான சவுலிடம் அமலேக்கியரை முற்றிலும் அழித்துவிடு என்கிறார். சவுலோ கடவுள் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அமலேக்கியரை
முற்றிலுமாக அழிக்காமல் அவர்களுடைய மன்னன் ஆகாகை கொண்டு வருகின்றார். இது தொடர்பாக சாமுவேல் சவுலிடம் கேட்கும்போது அவர் தன் தவற்றை ஒத்துக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்துகின்றார். அப்பொழுதுதான் சாமுவேல் அவரிடம், கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது என்றார். சாதாரண நிலையில் இருந்த சவுலை 1 சாமுவேல் 9:21 ஆண்டவர் இஸ்ரேலின் அரசராக உயர்த்தினார். அப்படி இருக்கையில் அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அரச பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகின்றார். நற்செய்தியில் நோன்பு பற்றிய கேள்வி எழுகின்ற போது, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா என்று சொல்லி இயேசு சரியான பதில் அளிக்கின்றார். நோன்பும் கடவுளுக்கு நாம் செலுத்தும் பலியும் முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. ஆகவே நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையான பலி செலுத்துவோம். சிந்தனைக்கு, ஆண்டுக்கொரு முறை நோன்பிருந்தாலே போதும். லேவியர் 16:29-31 என்றிருந்தபோது பரிசேயர்கள் அதனை வாரத்திற்கு 2 முறை, லூக்கா 18:9-14 என்று மாற்றியது பரிசேயர்களின் தன்முனைப்பை காட்டுகின்றது. மேம்போக்கான பக்தி முயற்சிகளை விட உண்மையான அன்பு மேலானது. சமயம் என்ற பெயரில் தேவையில்லாதவற்றை மக்கள் மீது திணிப்பதும் அநீதிதான். இறைவாக்கு, நான் விரும்புவது பழியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்பார் ஆண்டவர். எனவே நாம் இரக்கத்தையும் அன்பையும் கடைபிடித்து வாழ்ந்து இறையருளை நிறைவாகப் பெறுவோம். ஆமேன்.